ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராம்குமார். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் ஓட மூவி ரிவ்யூ பண்ணதுக்காக தான் இந்த வீடியோலாம் பண்ணியிருக்கேன். கர்ணன் படம் எப்படி இருக்குன்னு ஒன் லைனில் சொன்னோன்னா, கர்ணன் படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. கரெக்டாக சொன்னால் த்ரில்லர் ட்ராமா மூவி தான். இது வந்து மாரி செல்வராஜ் ஏற்றிருக்காரு, தனுஷ் நடிச்சிருக்காரு. படத்தோட கதை எப்படி போகுதுன்னா, நார்மலாக ஒரு வில்லேஜில் இருக்க தனுஷ் அவர் ஃபேஸ் பண்ணுற, அதாவது ஊருக்குள்ள பிரச்சனைங்க எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, லாஸ்ட்டு அதில் வெட்டு காண்றாரா இல்லையான்றதான் கதையோட இது. இதில் லவ் ஸ்வீக்வன்ஸுன்னு பார்த்திங்கன்னா, லவ் ஸ்வீக்வன்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுமாதிரி காமெடிஸும் பார்த்திங்கன்னா பெரிய மேஜர் ரோல் கிடையாது. ஆனால் வேண்டிய இதுவும் வந்துட்டு காமெடிஸும் அப்புறம் லவ் ஸ்வீக்வன்ஸும் இருக்குது. ரொம்பவும் இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரீமாக இல்லை. ஏன்னா இந்த கதையோட மெயின் இது பார்த்திங்கன்னா, ஒரு சோஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. அதாவது நம்மளோட அடையாளம், நம்மளோட உரிமை, அதுக்காக எப்படி போராடுறாங்க, ஏன் எதுக்கு போராடுறாங்க, அந்த போராட்டத்தை எதனால் அது போராட தொடங்குறாங்க, ஏன் அது போராடுறாங்க, எது அவங்களுக்கு வேண்டியதாக இருக்குது, எதனால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத அது க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்தோட மெயின் இது. சாங் சீக்வன்ஸ்னு பார்த்திங்கன்னா, சாங் சீக்வன்ஸ் ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சாங்ஸ் நிறைய வருது, ஆனால் அது வந்து மேஜர் ரோல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மூவி அப்படியே கண்டினியூஸாக பார்க்கும்போது பேக்கில் பேக் சைடில் ஒரு சாங் சீக்வன்ஸ் எப்படி போயிருந்துச்சுன்னா அதேமாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது சாங்ஸுக்காக தனி லொக்கேஷன் தனி இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எதுவுமே அவங்க பண்ணல. ஒரு மூவியோட கண்டினியூஷனில் தான் அந்த சாங் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. படத்தோட வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சாதாரண மனுஷன் எதிர்க்கானா அது ஒன்று பாலிட்டிஷியன்ஸ் இல்லைன்னா போலீஸ், அந்தமாரி ஒரு பெரிய ஆளுங்களோட ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த இது இருக்கும். இந்த படத்தில் அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இருக்குது. என்ன சொல்லப்போனால், பாலிட்டிஷியன் மேலேயும் இருக்குது, அதே டைமில் போலீஸும் மேஜர் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆனால் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். வயலன்ஸ் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் சொன்னோம். இந்த படத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் உங்களுக்கு வயலன்ஸ் இருக்கும். அதனால் ஒரு புரிதலோடு இந்த படத்தை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபீலிங் கெட்ஸ் ஃபீலிங் தான் அது. ஒரு என்னன்னா, போராடணுனாலே இப்படி தான் போராடணும், இப்படி தான் போராடினா மட்டும்தான் கடிக்கும்ன்றது சில பேர் ஒரு தாட்டாக இருக்கலாம். ஆனால் அந்தமாரி கிடையாது. போராட்டம் அது எந்த வழியில் வேணாலும் போராடலாம், ஆனால் அந்த இடம் போய் சேர்றதுக்கு வழி வேறு வழியே இல்லைன்னா தான் இங்கே சொல்கிற இந்த இதுக்கு போடுறது பரவாயில்ல. ஆனால் அதுக்காக வயலன்ஸ் எப்பவுமே ஒரு சண்டைக்கு ஒரு தீர்வாக இருக்காது. அதனால் அது வயலன்ஸை ரொம்ப மேஜர் ரோல் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஃபைட்டு தான் எப்பவுமே அப்படின்றது அவங்க மனசில் இன்னும் ஆழமாக அடிக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. அவங்க படுற கஷ்டம்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு ஒரு சீக்வன்ஸ்ட்டும் சூப்பராக ஒன் பை ஒன்னாக அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸுக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க, ஒரு பஸ் அதாவது பஸ் ஸ்டாப்புக்காக கஷ்டப்படுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அவங்க கஷ்டப்படுறது, லாஸ்ட்டு எப்படிலாம் அவங்க போராடுறாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய சண்டையாக மாறுது, அதுலேருந்து என்னென்ன ஆபத்துலாம் அவங்க பார்க்குறாங்கன்றது இந்த படத்தில் நிறைய சூப்பராக காட்டியிருப்பாங்க. அப்புறம் என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஏதாவது நான்
இன்னும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.